பொதுவாக நம்ம வீட்டில் வெரைட்டி ரைஸ் வந்து நிறைய செய்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான வெங்காய ரைஸ், பூண்டு ரைஸ், ரெண்டு விதமான ரைஸ் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விதமான ரைஸ் செய்ய போகிறோம். முதல்ல வெங்காய சாதத்துக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கடுகு பொரித்த உடனே இதில் 2 வெங்காயம் மெலிசாக நறுக்கி போட்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதில் ஒரு பெரிய போல் வேக வச்ச சாதம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் வச்சும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் மீதி இருக்கிற சாதத்தில் கூட இந்த ரெசிபியை செய்யலாம். இது சின்ன பசங்களுக்கு சரிங்கன்னா நீங்கள் மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் போட்டு வதக்கி கொடுக்கலாம். வெங்காய சாதம் தயாராக இருக்குது. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். அடுத்தது பூண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி, இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு கடுகு பொரிக்கும்போது இதில் 6 பூண்டு பல் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் 2-3 பல் சேர்த்து போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பூண்டு நல்ல பொன்னிற மர வரைக்கும் வதக்கணும். இப்போ பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. அடுத்தது இதில் ஒரு போல் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுப்பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பூண்டு சாதம் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். 2 விதமான ரைஸ் பார்த்தோம், ஒன்று வெங்காய ரைஸ், ஒன்று பூண்டு ரைஸ். பொதுவாக இதை நீங்கள் ஃப்ரெஷ் ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை சாதம் மீதும் இருந்ததுன்னா அது வச்சு கூட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது நீங்கள் வத்தல், அப்பளம், ஊறுகாய் அதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம்.